மூன்றாவதாக திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அவர் டெல்லி பயணம் செல்கிறார் அப்படிங்கிறது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைய அவருடைய டெல்லி பயணத்தில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்கிறார். இங்கிருந்து மீனவர் பிரதிநிதிகளையும் அவர் உடன் அழைத்து செல்கிறார் என்பதாக பேசப்படுகிறது. இதில் வந்து மிக முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனையை குறித்து விவாதிப்பார் அப்படின்னு சொல்ல முடியுது. கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் 50,000 வீடுகளுக்கு மேல் தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது மத்திய அரசின் சார்பாக. அப்பவும் மத்திய அரசின் பிரதிநிதியாக அங்க நிகழ்வில் கலந்துகிட்டவர் இலங்கைக்கு சென்றது வந்து அண்ணாமலை அவர்கள்தான். அங்கு அவருக்கு பாஜகவினுடைய முகமாகவும் இங்கே தமிழர்களினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதித்துவமாகவும் அவர் வந்து ஒரு முன்னிலை பெற்றிருக்கிறார் இலங்கையில் அப்படிங்கிற பட்சத்திலையும், கச்சத்தீவு விவகாரத்தில் அவர் தொடர்ந்து அவர் முன்னெடுத்த கருத்துக்கள், அவர் பேசின விஷயங்கள், இதை வைத்து அவருக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதை குறித்து விவாதிப்பதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார். இந்த மீட்டிங்கினுடைய என் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.